வணக்கம். நியூஸ் ஒன் டிவி செய்திகள். ஐயன் புள்ளம்பாடி பெருவளை வாய்க்கால்களில் விவசாயத்திற்கு தண்ணீர் திறக்காததை கண்டித்து சாலை மறியல். முக்கொம்பு மேலணையில் உள்ள கொள்ளிடம் ஆற்றில் மதகுபாலம் கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி உடைப்பு ஏற்பட்டு பாசன வாய்க்கால் மற்றும் காவிரி ஆறுகளில் செல்லக்கூடிய தண்ணீர் கொள்ளிடம் ஆற்றின் வழியாக கடலுக்கு செல்கிறது. இதனால் கொள்ளிடம் ஆறு பகுதிகளில் உள்ள ஐயன் வாய்க்கால், பெருவளை வாய்க்கால், புள்ளம்பாடி வாய்க்கால் ஆகிய தலைப்பு பகுதியில் தண்ணீர் செல்ல முடியவில்லை. இதனால் இந்த வாய்க்கால் பகுதியில் உள்ள சுமார் 150,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி செய்வதற்கு தண்ணீர் வரவில்லை. எனவே மணச்சநல்லூர் அருகே வாத்தலையில் ஐயன் புள்ளம்பாடி பெருவளை வாய்க்கால்களில் விவசாயத்திற்கு தண்ணீர் திறந்து விடாததை கண்டித்து தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திருச்சி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், 100,000 ஏக்கருக்கு மேல் விவசாயம் பாதிப்படைகிறது, விதை நெல் இருந்தும் நாற்று விட்டு வெங்காறு பாச்சி பணிகளை தொடங்க முடியவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தண்ணீரை வாய்க்காலில் திறந்துவிட பொதுப்பணித்துறை சிறப்பு அதிகாரிகளை நியமித்து விரைவில் தண்ணீர் திறக்க வேண்டும், இல்லையெனில் பொதுப்பணித்துறை அலுவலகத்தினை பூட்டு போடும் போராட்டம் நடத்தப்படும் என தமிழக ஏரி ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்க மாநில தலைவர் விஸ்வநாதன் செய்தியாளர்களிடம் கூறினார். திருச்சி வாத்தலையில் முக்கம்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பெருவளை வாய்க்கா, ஐயன் வாய்க்கா, புள்ளாம்படி வாய்க்கா, இதில் வந்து தண்ணி திறக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி முற்றுகையிட்டு இன்றைக்கி மறியல் போராட்டம் நாங்கள் அங்கே நடத்துகிறோம். ஏன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட 100,000 ஏக்கர் வந்து இன்றைக்கி ஒரு சொட்டு கூட பாசன வாய்க்காலையும் சரி ஏரிக்கும் சரி தண்ணி வராமல் இன்றைக்கி இருக்கிறது. இன்றைக்கி கடலுக்கு அந்த முக்கம்பு உடஞ்சி கடலுக்கு தண்ணி போயிட்டுருக்கு. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இன்றைக்கி தண்ணி விடுறோம், நாளைக்கு தண்ணி விடுறோம் அப்படின்ட்டு இப்படி 10 நாள் எழுதிட்டாங்க. முதலமைச்சர் 3 நாளில் தண்ணி விடுறேன்னு சொன்னார். இது வரைக்கும் தண்ணியே விடலை. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, மேற்க குரம்பு ஆரம்பித்து எங்களுக்கு 3 வாய்க்காலுக்கும் புள்ளாம்படி பெருவளை ஐயன் வாய்க்கால் அந்த 3 வாய்க்காலுக்கும் தண்ணி கொண்டு வரலாம். அதை செய்யாமல் தண்ணி பூரா எல்லாம் குளத்தில் போயிட்டுருக்கு. இப்போ நாங்கள் விவசாயம் செய்யறதா இல்லை விவசாயம் செய்யாமல் நாங்கள் தற்கொலை பண்ணிக்கிறதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். நியூஸ் ஒன் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் செந்தில்குமார். கரூரில் உள்ள இன்ப சேவா சங்கத்தின் 50ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் சிறப்புரை நிகழ்த்தினார். கரூர் மாவட்டம் கடவூர் தாலுகாவிற்குட்பட்ட சேவாபூரில் கடந்த 1968ஆம் ஆண்டு முதல் துவங்கி செயல்பட்டு வரும் இன்ப சேவா சங்கத்தின் 50ஆம் ஆண்டு நிறைவு பெற்றதை முன்னிட்டு சங்க வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் அன்பழகன், தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், கவர்னரின் கூடுதல் தலைமைச் செயலாளர் சேஷாத்ரி, ஸ்ரீ சாரதா நிகேதன் ஆசிரமம் தவத்திரு ஆத்மானந்த சுவாமிகள், தமிழ்நாடு சர்வோதய மண்டல தலைவர் நடராஜன் மற்றும் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள், இன்ப சேவா சங்கத்தின் பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக விழா நடைபெறும் சங்கத்திற்கு வந்த ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்களுக்கு கும்ப மரியாதை அளித்தனர். இதனைத் தொடர்ந்து இன்ப சேவா சங்கத்தின் நிறுவனர் மறைந்த அன்னை லியோ பிரணோவின் திருவுருவ படத்திற்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செய்தார். தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து நிகழ்ச்சி முடிந்தவுடன் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் சார்பில் ஏழை எளிய பொதுமக்கள் 50 பேருக்கு இலவச வீட்டுமனைகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளில் முதல்கட்டமாக ஆளுநர் 5 பேருக்கு அதற்கான ஆவணங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இன்ப சேவா சங்கம் துவக்கும்போது இப்பகுதியில் வசித்த ஜமீன்தார் இச்சங்கத்திற்கு 340 ஏக்கர் நிலங்களை தானமாக வழங்கியிருந்தார். அதன் அடிப்படையில் இயற்கை சார்ந்த சூழலில் செயல்பட்டு வரும் இச்சங்கத்தின் சார்பில் பல்வேறு கைவினைப் பொருட்கள், இயற்கை சார்ந்த வீட்டு உபயோகப் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து வருவதோடு இந்த தொழில் சார்ந்த பல்வேறு தொழில்நுட்பங்களை இச்சங்கத்தின் சார்பில் நடைபெற்று வரும் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பயிற்சியும் வழங்கி வருகின்றனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்புரை நிகழ்த்திய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், ஏழை எளிய பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பூமிதான இயக்கத்தை இந்தியா எங்கும் கொண்டு சென்ற வினோபாஜியை வெகுவாக பாராட்டி பேசினார். This is religious Ram and Gohatya, whatever you, why don't you devote your entire time in Buddha movement, why you are doing all these things? Then what was the reply of Pranavaji? That is mentioned in Pranava Sahib. Pranavaji told, Jawaharlal. News 1 செய்திகளுக்காக கரூர் செய்தியாளர் பாக்யராஜ். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலைக்கு அரசு உறுதுணையாக இருக்கும், அமைச்சர் கடம்பூர் ராஜு பேட்டி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள சிதம்பரபுரம் முதல் குருமலை வரையிலான 7.7 கிலோமீட்டர் தொலைவிலான சாலை பணிகள்
2,44,00,000 மதிப்பில் தொடங்கப்பட உள்ளது. இதேபோல் கடம்பூர் அருகே உள்ள சொக்கலிங்கபுரம் கிராமத்தில் 2018 மற்றும் 2019 ஆண்டிற்கான சட்டமன்ற வளர்ச்சி நிதியிலிருந்து 400,000 ரூபாய் மதிப்பிலான பயணியர் நிழற்குடை அமைக்கும் பணி துவக்க விழா மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் கடம்பூர் ராஜு செய்தியாளர்களிடம் பேசுகையில், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலைக்கு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசு கவனத்திற்கு எடுத்துச் சென்றவர் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா. மத்திய அரசு மறுத்தபோதும் உச்சநீதிமன்றம் சென்று 7 தமிழர்களின் விடுதலைக்காக முனைப்புடன் செயலாற்றினார். தொடர்ச்சியாக அவரது வழியில் செயல்படும் இந்த அரசு உறுதியாக இருந்த காரணத்தினால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. நிச்சயமாக 7 பேரின் விடுதலைக்கு வேண்டிய அனைத்தையும் அரசு செய்யும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும். சிபிஐ பல்வேறு வழக்குகளை விசாரித்து வருகிறது. பல்வேறு நிலைகளில் பொறுப்புகளில் இருப்பவர்கள் மீது விசாரணையில் இருந்து யாரும் ராஜினாமா செய்யவில்லை. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சிதான். குட்கா ஊழல் வழக்கு தொடர்பாக அமைச்சர் வழக்கிற்கு ஒத்துழைப்பு தருகிறார். அரசும் அந்த விசாரணையில் குறுக்கீடு செய்யவில்லை. விசாரணைதான் நடைபெற்று வருகிறது. அமைச்சர் பதவி விலக தேவையில்லை. திமுக எங்களுக்கு எதிர்கட்சி இல்லை, எதிரி கட்சிதான். முக ஸ்டாலின் முதலில் அவருடைய சகோதர சண்டையை பார்த்து கொள்ளட்டும் என்று தெரிவித்தார். 7 பேர் விடுதலைக்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் தனியாக இயற்றி மத்திய அரசின் கவனத்திற்கு எடுத்துச் சென்றவர் முதன் முதலில் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தான். உச்சநீதிமன்றத்திலும் தமிழக அரசின் சார்பாக மத்திய அரசு மறுத்த நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கை வழக்காக எடுத்துச் சென்று தமிழர்களின் அந்த 7 பேரின் விடுதலைக்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் முனைப்போடு செயலாற்றினார்கள். அதற்கு பிறகு மாண்புமிகு அம்மாவின் வழியில் அம்மாவின் அரசும் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கின்றது. நிச்சயமாக அவர்கள் 7 பேரின் விடுதலைக்கு வேண்டிய அனைத்தையும் மாண்புமிகு அம்மாவின் அரசு செய்யும் என்பதை அந்த உறுதிப்பாட்டில் எந்த மாற்றமும் இருக்காது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திராவிட முன்னேற்றக்கழகம் அப்படி பார்த்தால் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசு இந்திய திருநாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தான். ஆனால் இன்றைக்கு வழக்கை எதிர்கொள்கின்ற இன்றைக்கு அமைச்சருடைய இல்லத்தில் வந்து சிபிஐ விசாரிக்கின்றால் அவர் முழு ஒத்துழைப்பு தருகின்றார். விசாரித்த உடனே அவர் குற்றவாளி என்பது நிறுவனமாகாது. அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் நீதியரசருக்கு சென்று வழக்கு சென்று அவர் விசாரித்து தீர்ப்பு சொல்கின்ற நேரத்தில் தான் அது குற்றவாளியா இல்லை என்று தெரியுமே தவிர இந்த நடைமுறை மரபு என்பது இதுவரை இல்லை. இல்லாத நடைமுறையை ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் எதிர்கட்சி நான் பலமுறை சொல்வது போல் அவர் எதிர்கட்சி அல்ல, எதிர்கட்சி என்ற வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். முதல்ல அவருடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு அவருடைய சகோதரால் கருணாநிதி உடன்பிறப்பு என்று சொல்வார். இன்றைக்கு அவருடைய உடன்பிறப்பால் வந்த பிரச்சனை அதை முதலில் சரி செய்யட்டும், மற்றவை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். நியூஸ் 1 டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சிவராமலிங்கம். ஆரல்வாய் மொழியில் காவல்துறை சார்பில் தலை கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை. தமிழகத்தில் ஏற்படும் சாலை விபத்துகளில் காயம் அடைகின்றவர்களும் மரணம் அடைகின்றவர்களும் அதிகமானோர் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் தலைக்கவசம் அணியாமல் செல்வதால் நடைபெறுகிறது. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி இருசக்கர வாகனத்தை ஓட்டுபவரும் பின்புறம் அமர்ந்து செல்வோரும் தலைக்கவசம் அணிய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது. இதன் அடிப்படையில் காவல்துறையினர் தமிழகம் முழுவதும் தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு அபராதம் விதித்து எச்சரித்து அனுப்புகின்றனர். ஆனாலும் பொதுமக்கள் மத்தியில் தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் பற்றி விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் அவர்களுக்கு காவல்துறை மூலம் அறிவுரைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆரல்வாய் மொழி காவல் நிலையம் சார்பில் ஆரல்வாய் மொழியில் உள்ள அறிஞர் அண்ணா கல்லூரியில் உள்ள மாணவ மாணவிகளிடம் வாகனம் ஓட்டும்போது தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் பற்றியும் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனங்களில் செல்வதால் ஏற்படுகின்ற விளைவுகள், வாகனத்தில் அதிவேகமாக செல்வதால் ஏற்படுகின்ற விளைவுகள் பற்றியும் எடுத்துக்கூறும் விதமாக நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு அறிஞர் அண்ணா கல்லூரி முதல்வர் சுப்பிரமணிய பிள்ளை தலைமை வகித்தார். ஆரல்வாய் மொழி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பிரைட் ராபர்ட் சிங் கலந்து கொண்டு தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவத்தையும் தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டுவதாலும் வாகனத்தை அதிவேகமாக ஓட்டுவதாலும் ஏற்படுகின்ற விபத்தினால் உயிர் இழப்பு ஏற்படுவதை பற்றி மாணவ மாணவிகளிடம் எடுத்துக் கூறி இருசக்கர வாகனங்களில் செல்லும் பொழுது கண்டிப்பாக தலைக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் எனவும் மேலும் இருசக்கர வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது என மாணவர்களிடம் எடுத்துக் கூறினார். நிகழ்ச்சியில் அறிஞர் அண்ணா கல்லூரி மாணவர்கள், வரலாற்றுத்துறை பேராசிரியர் கலையரசு மற்றும் ஆரல்வாய் மொழி காவல் நிலையத்தைச் சேர்ந்த போலீசார் கலந்து கொண்டனர். நியூஸ் 1 டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் கிருஷ்ணன்.
வீரலூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் 2018 நடைபெற்ற கூட்டுறவு சங்க தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதவியேற்பு விழா. கலசபாக்கம் அடுத்த வீரலூர் ஊராட்சியில் உள்ள C 1492 வீரலூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் 2018 நடைபெற்ற கூட்டுறவு சங்க தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதவியேற்பு விழா கூட்டுறவு கடன் சங்க வளாகத்தில் நடைபெற்றது. பதவியேற்ற அனைவருக்கும் தேர்தல் அலுவலர் நியமன ஆணைகளை வழங்கி தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இத்தேர்தலில் அதிமுகவைச் சேர்ந்த கண்ணன் சங்க தலைவராகவும் அதிமுகவைச் சேர்ந்த காமாட்சி வெங்கடேசன் துணைத் தலைவராகவும் இவர்களுடன் குமார், மும்தாஜ், அயூப்கான், தண்டபாணி, ஆனந்தன், சக்கரபாணி, குமார், அண்ணம்மாள், மாரிமுத்து, மோகன் மற்றும் ஜெயராமன் ஆகியோர் இயக்குநர்களாகவும் தேர்வு செய்யப்பட்டு பதவியேற்றுக் கொண்டனர். விழாவின்போது நகர அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளுடன் பொதுமக்கள் என 1000 மேற்பட்டோர் கலந்து கொண்டு இச்சங்கத்திற்கு புதியதாக பொறுப்பேற்றுள்ள நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து சால்வை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கலசபாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அங்கு வைக்கப்பட்டிருந்த முன்னாள் தமிழக முதல்வர்கள் MGR மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து அவர் பேசுகையில், இத்தேர்தலில் கடும் போட்டிகளையும் இன்னல்களையும் தாண்டி வெற்றி வாகை சூடியுள்ளதாகவும் இந்த வெற்றி வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக அமைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். பின்னர் தேர்தலில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் சந்தன மாலை மற்றும் சால்வை அணிவித்து அவர்களுக்கு இனிப்புகளை ஊட்டி தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார். பின்னர் இக்கடன் சங்க கட்டிடத்தை சுற்றிலும் பாதுகாப்புக்காக சுற்றுப்புறச் சுவர் அமைத்து தருவதாக வாக்குறுதி அளித்தார். மேலும் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் பொய்யாமொழி, மாவட்ட நிர்வாகிகள் கேட்டவரம்பாளையம் ரமேஷ், ஜமுனா மரத்தூர் மூர்த்தி, கருணாமூர்த்தி மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் போது இக்கடன் சங்கத்தின் செயலாளர் மனோகரன் மற்றும் இக்கடன் சங்க ஊழியர்கள் உடன் இருந்தனர். நியூஸ் 1 செய்திகளுக்காக செங்கம் செய்தியாளர் ராஜா. பெரம்பலூர் அருகே உள்ள சத்திரமனை பகுதியில் குடிநீர் கேட்டு 200 மேற்பட்ட பொதுமக்கள் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியல் போராட்டம். பெரம்பலூர் அருகே உள்ள சத்திரமனை பகுதியில் கடந்த சில மாதங்களாக 3 ஒருமுறை ஏரி தண்ணீரும், 15 ஒருமுறை காவேரி குடிநீரும் 1 மணி நேரம் தட்டுப்பாடாக வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு வழங்கப்படும் தண்ணீர் குடியிருப்பு வாசிகள் அனைவரும் பயன்படுத்த போதுமானதாக இல்லை என சம்பந்தப்பட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் தெரிவித்தும் முறையாக குடிநீர் விநியோகம் செய்ய எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி 200 மேற்பட்ட பொதுமக்கள் பெரம்பலூரிலிருந்து செட்டிக்குளம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த பெரம்பலூர் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் தட்டுப்பாடுயின்றி குடிநீர் விநியோகம் செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிடச் செய்தனர். பொதுமக்களின் இந்த திடீர் சாலை மறியல் போராட்டத்தால் சுமார் 30 நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நியூஸ் 1 டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் வசந்தகுமார். கரூரில் நடைபெற்ற தூய்மை இந்தியா திட்டத்தில் பங்கேற்ற தமிழக ஆளுநர் தூய்மை குறித்த உறுதிமொழியை வாசிக்க உறுதிமொழி ஏற்று அனைவரும் வாசித்தனர். நிகழ்ச்சிகள் நிறைவுற்றதும் அனைவரிடமும் விடைபெற்று சென்றார் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித். கரூரில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்க தமிழக ஆளுநர் பன்வாரிலால் ரயில் மூலம் கரூர் வந்தடைந்தார். இந்நிகழ்வில் தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், எம்எல்ஏ கீதா, மாவட்ட ஆட்சியர் அன்பழகன், திருச்சி சரக காவல் துணைத் தலைவர் லலிதா லட்சுமி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பொறுப்பு திஷா மிட்டல் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதியம் தாந்தோணி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மூக்கனாங்குறிச்சி ஊராட்சியில் உள்ள வீரனம்பாளையத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வரத்து வாரியில் 18.20 லட்சத்தில் அமைக்கப்பட்ட வரத்து வாரியை நேரில் பார்வையிட்டு ஆளுநர் ஆய்வு செய்தார். பின்னர் மத்திய அரசு நிதி உதவியுடன் கட்டப்பட்ட சுகாதார கழிப்பிடத்தை ஆய்வு செய்தார். இதன் பின்னர் அப்பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளை சந்தித்து உரையாடிய அவர்களுக்கு சிறிய பரிசையும் கொடுத்து உற்சாகப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து கரூர் பேருந்து நிலையத்தில் தூய்மை பாரத இயக்கம் சார்பில் அமைக்கப்பட்ட புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டு தூய்மை பாரத இயக்கம் சார்பில் நடத்தப்பட்ட கட்டுரை, கவிதை மற்றும் ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்தினார்.
மேலும் இது தொடர்பாக குறுந்தகட்டினையும் வெளியிட்டு தூய்மை பாரத விழிப்புணர்வு வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தூய்மை பாரத இயக்க உறுதிமொழியை ஆளுநர் வாசிக்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் திரும்ப மொழிந்தனர். அனைத்து நிகழ்ச்சிகளும் நிறைவடைந்த நிலையில் அனைவரிடமும் விடைபெற்று திருச்சி நோக்கி புறப்பட்டுச் சென்றார் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித். நியூஸ் ஒன் செய்திகளுக்காக கரூர் செய்தியாளர் பாக்கியராஜ். தொழிற்சாலைகள் மூடல் போராட்டங்களினால் அல்ல, ஜிஎஸ்டி வரியினால். நாம் தமிழர் கூட்டத்தில் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் பேச்சு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணன் கோவில் திடலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் வஉசி பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தூத்துக்குடி மண்டல செயலாளர் இசக்கிதுரை தலைமை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக அக்கட்சியின் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு பேசுகையில், மத்திய அரசு அறிவித்த பண மதிப்பு இழப்பு காரணமாக கள்ள நோட்டையோ இல்லை கருப்பு பணத்தினையோ மீட்கவில்லை. இந்த திட்டத்தின் மூலமாக இந்தியா முழுவதும் பொருளாதார சீரழிவுதான் ஏற்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தேர்தலின் போது ஒவ்வொருவர் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடப்படும் என்றார். அது இன்று வரை வழங்கப்படவில்லை. இதுவரை அதற்கு யாரும் பதில் கூறவில்லை. ஆனால் பாசிச பாஜக ஆட்சி ஒழிக என்று சொன்னவரை கைது செய்வதாக கூறுகின்றனர். சோபியா விமானத்தில் கூறியுள்ளார். ஆனால் இந்தியாவில் உள்ள 120 கோடி மக்களின் மனதிலும் உள்ளது. சோபியா வெளிப்படையாக கூறியுள்ளார். ஸ்டெர்லைட் போராட்டத்தில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். எதற்காக சுடப்பட்டனர், யார் சுட சொன்னார்கள் என்ற கேள்விக்கு பதில் இல்லை. தீப்பெட்டி, பட்டாசு, அச்சு மற்றும் பின்னலாடை தொழிற்சாலைகள் பல மூடப்பட்டுள்ளன. இவை போராட்டங்களால் மூடப்படவில்லை. மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி திட்டத்தினால் ஆலைகள் மூடப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் ஓராண்டின் முடிவில் அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் 10 லட்சம் கட்டிட தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளதாக கூறியுள்ளது என்றார். இக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கள்ளநோட்டும் இல்ல, கருப்பு பணத்தையும் பிடிக்கல. இந்த திட்டத்தின் மூலமாக ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதிலும் மிகப்பெரிய பொருளாதார சீரழிவை உருவாக்கியது தவிர்த்து மோடி அரசு ஒண்ணும் செய்யல. இங்க வந்து பேசினதா பேசினாரு, ஒரு ஒருத்தருக்கும் 15 லட்சம் ரூபாய் கொடுப்போம். மறந்துடக்கூடாது, ஒருவரினுடைய வங்கி கணக்கிலும் மோடி நான் பிரதமரானால் ஒருவர் வங்கி கணக்கில் 15 லட்சம் ரூபாய் போடப்படும் சொன்னாரு. எனக்கு வந்து எனக்கு பக்கத்தில் இருக்கிற போது திருப்பூரின் பெயரே டாலர் சிட்டி. நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சிவராமலிங்கம். HH 168 சேனாச்சிப்பட்டு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் 2018 நடைபெற்ற கூட்டுறவு சங்க தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதவியேற்பு விழா கூட்டுறவு கடன் சங்க வளாகத்தில் நடைபெற்றது. பதவியேற்ற அனைவருக்கும் தேர்தல் அலுவலர் நியமன ஆணைகளை வழங்கி தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இத்தேர்தலில் சங்க திமுகவைச் சேர்ந்த அன்பழகன் தலைவராகவும் அதிமுகவைச் சேர்ந்த கோபி துணை தலைவராகவும் இவர்களுடன் அருள்ஜோதி, ஜானகி, சிவகாமி, பூங்கான் சாலம்மாள், ஆறுமுகம், கோவிந்தன், பெருமாள்சாமி மற்றும் வெங்கடேசன் ஆகியோர் இயக்குநர்களாகவும் தேர்வு செய்யப்பட்டு பதவியேற்றுக் கொண்டனர்.
இவ்விழாவின் போது நகர திமுகவின் முக்கிய நிர்வாகிகள், அதிமுக நிர்வாகிகள், பாமக நிர்வாகிகள், தொழிலதிபர்கள், மருத்துவர்கள், தனியார் பள்ளிகளின் நிர்வாகிகள், பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள், துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் லயன்ஸ் கிளப் சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் என 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டு சங்கத்திற்கு புதியதாக பொறுப்பேற்றுள்ள நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து சால்வை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். நிகழ்ச்சியில் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் கிரி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளின் பெயர் பலகையை திறந்து வைத்து சிறப்புரை நிகழ்த்தினார். அவர் பேசுகையில் செங்கம் தாலுகாவில் நடைபெற்ற தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க தேர்தலில் தொடர்ச்சியாக திமுகவின் பொறுப்பாளர்களே அதிக அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்தார். இதனையடுத்து அனைவருக்கும் சால்வைகள் அளிவித்து பின்னர் இனிப்புகள் வழங்கினர். நிகழ்ச்சியின் போது இக்கடன் சங்கத்தின் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, உதவி செயலாளர் சித்ரா, தலைமை எழுத்தர் பத்மநாபன், அழகேசன் மற்றும் குமார் ஆகியோருடன் இருந்தனர். கூட்டுறவு தொடக்க கடன் சங்கத்தின் தலைவர், துணைத் தலைவர் பொறுப்பேற்றுகின்ற செய்திகளுக்காக செங்கம் செய்தியாளர் ராஜா. கிர்லாஸ்கர் நிறுவனத்தின் விவசாயம் சார்ந்த இயந்திரங்கள் அறிமுக விழா. கிர்லாஸ்கர் நிறுவனம் பல்வேறு துறை சார்ந்த இயந்திரங்களை தயாரித்து வருகிறது. இந்நிலையில் விவசாயம் சார்ந்த 3 புதிய இயந்திரங்களை இந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் அறிமுக விழா கோவை காந்திபுரம் பகுதியில் நடைபெற்றது. இந்த நிறுவனத்தின் துணைத் தலைவர் அந்தோனி செக்குவாரா புதிய இயந்திரங்களை அறிமுகம் செய்து வைத்தார். இந்த விவசாயத்திற்கான இயந்திரங்கள் ஒவ்வொன்றும் களை எடுப்பது, சேற்றில் உழவு செய்வது உள்ளிட்ட பல்வேறு விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கும் இந்த கருவிகள் உதவுவதாக நிறுவனத்தினர் தெரிவித்தனர். இதில் புதிய தொழில்நுட்பங்கள் பல புதியதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதால் விவசாயிகள் எளிதில் தங்களது பணிகளை முடிக்க உதவுவதாகவும் தெரிவித்தனர். நாங்கள் வந்து இங்கே கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின்ஸ்லேருந்து வந்திருக்கு. இன்னைக்கு வி ஆர் லான்ச்சிங் 3 நியூ ப்ராடக்ட்ஸ். மெயினாக வந்து ஸ்மால் ஃபார்மர்ஸுக்கு வந்து மிஷின் அவைலபிளாகவே இல்லை. இன்றைக்கி வந்து இருக்கிற பெரிய கம்பெனிகள் எல்லாம் டிராக்டர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு டிராக்டர்னால் 6 லட்சம் 7 லட்சத்துக்கு மேலே ப்ரைஸ் வருது. அதனால ஸ்மால் ஃபார்மர்ஸுக்கு வந்து அஃபோர்டபுளாக மிஷின் கிடையாது. இந்த மிஷின் ஃபஸ்ட்டு வந்து அஃபோர்டபுள் ஃபார்ம் மெக்கனைசேஷன் சின்ன ஃபார்மர்ஸுக்கு அவைலபிள் பண்ணுறது, நம்பர் 1. நம்பர் 2, பவர் டில்லர் பார்த்தோம்னா எல்லோரும் பின்னாடி நடந்து தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அதில் நிறைய டயர்ட் ஆகும். என்கிட்ட வந்து தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணும்போது, முன்னாடி ஃபர்ஸ்ட் மாடல் லான்ச் பண்ணும்போது ஒரு ஃபார்மர் சொன்னார், இன்றைக்கி வந்து என்னால் சாப்பாடுக்கு அப்புறம் வேலை பண்ண முடியுது. ஸோ காரணம் என்னென்னா, முன்னாடி இருக்கிற மிஷினில் சாப்பாடுக்கு அப்புறம் ஹீஸ் டூ டயர்ட், ஹீ கேனாட் ஒர்க் இன் த ஃபார்ம். ஸோ அந்த ஒரு ட்ரட்ஜரி இருந்தது ஃபார்மிங்கில், அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணி கிர்லோஸ்கர் எர்கனாமிக் ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்குது ஃபார்மருக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக ஜாஸ்தி ப்ரொடக்டிவிட்டி அவருடைய சின்ன ஃபார்ம்லேருந்து கண்டிப்பாக எடுத்துடலாம். நியூஸ் 1 TV செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் ரமேஷ்.